சார். இமிடியட்டா ஒரு நல்ல வீடா பாருங்க சார். யாருக்கு சார் வீடு? எனக்குதான். இசையும் அம்மாவையும் கூட்டிக்கிட்டு வேற வீட்டுக்கு போயிடலாம் இருக்கேன். ஏதாவது ஒரு வீட்டை பாருங்க, இன்னைக்கே முடிவு பண்ணணும் சார். இது மேடம் வீடு தானே சார்? எதுக்காக சார் இங்கே போகணும்னு சொல்றீங்க? அம்மாவுக்காக. உடனே பார்த்து முடிவு பண்ணுங்க, நாளைக்கு வீடு மாறிடுவோம். என்ன அப்படி பண்றீங்க? அன்னைக்கிட்ட சொல்லிட்டீங்களா? இல்ல, ஆனா அம்மாவுக்காக நான் இங்கிருந்து போகிறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். இருந்தாலும் அன்னைக்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டிருக்கலாம் இல்லனா? இப்படி திடீர்னு சொன்னா மாமா விட்டுட்டு அவங்க எப்படி வருவாங்க? வருவா, வந்துதான் ஆகணும். சுதாகர் நீங்க போங்க, ஈவினிங் குள்ள எனக்கு கன்ஃபார்ம் பண்ணி சொல்லுங்க. சரிங்க சார். எங்க ஏரியாவிலே ரெண்டு மூணு வீடு இருக்கு சார், நான் பார்த்துட்டு உங்களுக்கு கால் பண்றேன் சார். சரி, நீங்க அந்த வேலையை பாருங்க. ஓகே சார், நான் வரேன் சார். என்ன இப்ப திடீர்னு பண்றீங்க? எது செஞ்சாலும் அனிக்கிட்ட சொல்லிட்டு தானே செய்வ? இப்ப என்னாச்சு? அவங்க தப்பா நினைக்க போறாங்க. தேவி, இத பத்தி யாரும் என்கிட்ட பேச வேண்டாம். நான் எடுக்கிறதா முடிவு. இங்கிருந்து நான் போறேன். இல்லனா நான் வந்து தான் உன்னை இப்படி போக விஷயத்தை சொல்லி அவங்க தப்பா நினைப்பாங்கல்ல? நீ எதுக்கு தேவையில்லாம ஃபீல் பண்ற? அப்படி உனக்கு கூட வர பிடிக்கலனா உன் ஃப்ரெண்டோடயே தங்கிக்கோ. எனக்கு அம்மா தான் முக்கியம். இதைத்தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். உன் பொண்டாட்டி வரட்டும், இன்னும் பிரச்சனைய பெருசாக்குற. சுதாகர். வணக்கம் மேடம். என்ன சுதாகர், சேர பார்க்க வந்தீங்களா? ஆமா மேடம், வீடு பார்க்குற விஷயமா வர சொல்லியிருந்தாரு. பவானி அக்கா உள்ள போங்க. ஆ சரிக்கா. யாருக்காக வீடு பார்க்க சொன்னாரு? உங்களுக்காக தான் மேடம் பார்க்க சொன்னாரு. உடனே வீடு பாரு, நாளைக்கு கூட வீடு மாறணும்ன்ற மாதிரி சொன்னார் மேடம். வீட்டுக்கு கேஷ் கூட கொடுத்துருக்காரு மேடம், அட்வான்ஸா. சரி, ஒரு நல்ல வீடா பாருங்க. நான் பாத்துறேன். அதான் மேடம் சார்ட்ட கூட சொல்லிருக்கேன், எங்க ஏரியால ரெண்டு மூணு வீடு இருக்கு, அதுல நல்ல வீடா பாக்குறேன்னு சொன்னேன் மேடம். சார் வேற ஏதாவது சொன்னாரா? இல்ல மேடம், நான் கூட ஏன் சார் இங்க இருந்து போறீங்கன்னு கேட்டேன். அம்மாவுக்காக சொன்னார் மேடம். சரி, நீங்க கிளம்புங்க. சரி மேடம், ஓகே மேடம், நான் வரேன் மேடம். நமக்கு தெரியாம வீடுதான் பார்க்க சொல்லிருக்காரு. அப்ப இங்க இருந்து கிளம்பணும்னு ரொம்ப தீவிரமா இருக்காரு. சுந்தரிங்க மாமா ரூம்ல இருக்கானா? சுந்தர் தேவியோட தான் இருக்கான், நான் தான் போக சொன்னேன். இனிமே தூங்கும் போது சுந்தர யார் கூப்பிட்டாலும் அனுப்பாத. ஒரு நிமிஷம், எங்க போறீங்க? சுந்தர கூட்டிட்டு வர. உங்க கூட பேசணும்னு தான் நான் சுந்தர தேவி கூட அனுப்பி வச்சேன். ஏ, தேவி ஏதாவது சொன்னாலா? அவ உங்களை பத்தி நிறைய சொன்னா, அதெல்லாம் நான் காதல வாங்கிக்கவே இல்லை. ஏன்னா அவளை பத்தி எனக்கு தெரியும். சுதாகர் கிட்ட வீடு பார்க்க சொல்லிருக்கீங்க, அத பத்தி என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல. வீடு ஏதாவது கன்ஃபார்ம் ஆயிட்டா நாளைக்கு கூட இங்க இருந்து போகணும். நான் கூப்பிடும் போது நீ வர மாட்டேன்னு சொல்ல மாட்டேன்ற நம்பிக்கையில தான் நான் சொன்னேன். நம்ம பொண்டாட்டி நம்ம சொல்ல மீற மாட்டாங்கிற நம்பிக்கை மட்டும் இருக்கு. ஆனா அந்த பொண்டாட்டி சொல்றதை ஏத்துக்கிற மனப்பக்குவம் மட்டும் இல்லை. எப்படி விஜய், புருஷன் சொல்றது பொண்டாட்டி மீறக்கூடாதுன்னு எதிர்பார்க்கறீங்க? அதையும் நாங்க எதிர்பார்த்தா? திமிர் பிடிச்சவ, வீட்டுக்கு அடங்காதவன்னு சாதாரணமா சொல்லிடுறீங்க. நான் அப்படிலாம் நினைக்கல இசை.
நம்ம இங்கிருந்து போக வேண்டிய கட்டாயத்துல போறோம். யோசனை கேட்டுக்கிட்டு இருக்க நேரம் இல்ல, அதான் உடனே வீடு பார்க்க சொன்னேன். அப்படி என்ன அவசரம் விஜய்? இப்ப என்ன நடந்துருச்சு? தேவி உங்ககிட்ட ஏதாவது சொன்னாளா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நானே எடுத்த முடிவுதான். அதத்தான் ஏன்னு கேக்குறேன். இப்படி திடீர்னு முடிவெடுக்க உங்ககிட்ட யாருங்க சொன்னது? எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல. அம்மாவை இதுக்கப்புறம் காப்பகத்துல வச்சிருக்க வேண்டான்னு தோணுச்சு. அம்மா நம்ம கூட சந்தோஷமா வாழணும்னு எவ்வளவு ஆசைப்பட்டாங்கன்னு உனக்கு தெரியும். இப்ப அவங்க தானே நம்ப வேண்டாம்னு சொல்லி காப்பகத்துக்கு போயிருக்காங்க. இசை, நீ எதுக்கு டென்ஷன் ஆகுற? அவங்களா போயிருந்தாலும் ஏன் போனாங்கன்னு யோசி. நம்ம இருந்தும் இல்லாத மாதிரி நடந்துக்க வேண்டாம். வெளிய என்ன பேசினாலும் அவங்க மனசுல என்ன இருக்குன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். நாளைக்கே போய் நான் அம்மாவை கூட்டிட்டு தான் வரப்போறேன். சுதாகர் எந்த மாதிரி வீடு பார்த்திருந்தாலும் சரி, நாம அங்க போறோம். வேற வீட்டுக்கு போயிட்டா அத்தை வந்துருவாங்கன்னு உங்களுக்கே தெரியுது இல்ல? இங்க பாரு இசை, எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு கேள்வி கேட்கணுங்கிறதுக்காக கேட்காத. அத்தை உங்க கூட இருக்கணும், அதுக்காக அவங்க ஆசைப்படுற மாதிரி நடந்துக்கணும்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்க. நான் உங்க பொண்டாட்டி, நீங்க சொல்றது தானே கேட்கணும். கேக்குறேன் விஜய். இன்னும் உங்களுக்கு என்னெல்லாம் தோணுதோ அது எல்லாத்தையும் செய்யுங்க. நான் இனிமே எந்த கேள்வியும் கேட்க மாட்டேன். போதுமா? அண்ணே, காலையில நான் ஃப்ரெண்டு வீடு வரைக்கும் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். இங்க நடக்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு மனசே சரியில்லை.